கும்பராசினியர்களே, அப்பப்போ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர்த்து கூட இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக மனசில் ஒரு தெம்பாக இருக்கும். சில நேரத்தில் இந்த 10 பேர் வந்து ரொம்ப இரிட்டேஷனாக ஃபீல் பண்ணுவார். சில நேரம் அமைதியாக உட்காந்து தனியாக உட்காந்து சிந்திக்கும் போது அது ஒரு மனசு நிம்மதியாக இருக்கும். இன்றைக்கி ரெண்டில் ஏதேனும் ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சில நேரம் உட்காந்து தியானம் பண்ணும்போது ஒரு பெரிய நிம்மதி வரும். இன்றைக்கி பிரயாணத்தை புரட்டாது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கவா, பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கியமான ஃபைல்ஸ்லாம் கையெழுத்து போடுறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் பார்த்துட்டேன்னா சில பேர் இன்றைக்கி முடிவெடுக்கிறான்னு எடுப்பா, வேண்டாம், ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்லா பேரை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். வேலை வாய்ப்பில் சட்டுன்னு இடமாற்றத்தை தவிர்த்துக்கிறதும் நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 2 வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு தடைகளை போக்கும் அற்புத வழிபாடு.